எதிராக போராடிய மக்கள் மீது போட்ட வழக்குகளை திரும்ப பெறு. போராடும் மக்கள் மீது பொய் வழக்குகள் பதிவு செய்யும் காவல்துறையை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தூத்துக்குடி மக்களை சமூக விரோதிகள் என்று சொன்ன ரஜினிகாந்தை கண்டிக்கின்றோம் ரத்து செய் வாழ் உரிமை கட்சி தலைவர் வேல் முருகன் மீதான தேசிய பாதுகாப்பு சட்டத்தை ரத்து செய் விடுதலை செய் சமூக விரோதி ரஜினி வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய பாமக தலைவர் கேஎம் சரிபை விடுதலை செய் சமூக விரோதி ரஜினி வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய மக்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும். தூத்துக்குடி மக்களை சமூக விரோதிகள் என்று சொன்ன ரஜினிகாந்த் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும். ரஜினிகாந்தின் வீட்டை முற்றுகையிட்டு போராடிய தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி மாநில தலைவர் கே எம் சரி உள்ளிட்ட தோழர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு தமிழக மக்கள் ஜனநாயகம் சார்பாக பாளையங்கோட்டையில் ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றுகின்றது. தொடர்ந்து இந்த போராட்டத்தில் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி தோழர்களை விடுதலை செய்வது மட்டுமல்லாமல் இன்று தமிழக மண்ணுக்காக போராடிய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் மற்றும் விஎன்அரசு போன்ற தோழர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அப்துல் ஜப்பார், மாவட்ட செயலாளர், தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி.